காணிக்கிலேருந்தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு முதல்ல அதை சின்னாக்கள் தங்களுக்கு தேவையான ஜூஸ்கள் பிஸ்கெட்டுகள் பொம்மை எல்லாம் கொண்டு வந்து சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி செஞ்சு கொண்டிருக்கணும். நிறைய நாளை இருக்கிறவங்களை கிட்ட வந்துருக்கலாம் நிறைய பிள்ளைகள் அதே அதையெல்லாம் ஹாப்பியாக இருக்கணும் சௌரங்களை பார்த்து. நாங்கள் இப்போ சாப்பாடு எல்லாத்தையும் டெலிஃபோனில் தான் கொமாந்து கொடுக்க போகிறோம். என்னுடைய மகன் தான் கொமாந்து கொடுக்குறார் டெலிஃபோனில். கொமாந்து கொடுத்து ஒரு 15-20 நிமிஷத்தில் தான் நாங்கள் கடையில் போய் சாப்பாடு எடுக்க போகிறோம். நாங்கள் போகிறதுக்குள்ளே என்னெல்லாம் பார்க்க போகிறோம்ன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அப்புறம் போயிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே எப்படி இருந்ததை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம்ன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். யாருமே குறைநிக்கிறாதீங்க உங்களை விட்டுட்டு சாப்பிட்றோம்ண்டு எமெட் மாறுறதால என்ஜாய்மெண்ட்டாக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் கேபாப் கடைக்கு. நாங்கள் இப்போ கெபாப்பை கொமாந்த் கொடுத்து 20 நிமிஷம் ஆகிட்டு நடந்து போயிட்டா மேண்ட போகிறோம். என்னென்னு சொன்னால் கார் டிரைவர் இல்லை வீட்டில் வேலைக்கு போயிட்டேன். அதனால் நடராசாவில் தான் போகிறோம். எங்களுக்கு எப்போவே நடராசா தான் தஞ்சம். இப்போ யார் யாருக்கு என்ன வேணுமென்றதை கொமாந்தில் கொடுத்துட்டேன். அப்புறம் சொல்கிறேன் சாப்பிட்ற நேரம் என்னென்ன சாப்பிட போகிறோம்ன்றதை. வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் கெபாப் கடைக்கு. என்னென்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொன்னேன்னா நான் ரோட்டில் போயிட்டு என்னெல்லாம் எனக்கு தென்படுதோ அதெல்லாம் உங்களோட அதுக்காண்டி இது எனக்கு பிடிச்ச பூ. எனக்கு உண்மையாக நல்லா பிடிக்கும் இந்த பூ. ரோட்டில் போயிருக்கிற ஒரு கண்ணுண்டு ஒரு வீட்டுக்காரர் இருக்கா பார்த்துல அது வெளியிலாம் வீட்டுக்கு வெளியிலாம் பூக்கண்டு இருந்தாலும் ஒரு ஒரு வயசு ஒன்று ஐயா வாழ்ந்துருக்காரு இந்த வீட்டில். அவர் நின்று சிரிக்கிறவர் அவர் நிற்க நான் இந்த பூ ஆய மாட்டேன். அவர் இல்லாத கடவுள் வேறு சொல்ல மாட்டேன் என்ன வெளியில அவரை பார்த்து பார்த்து கலவை சுட்டுட்டு தலையில வச்சுட்டு போறேன் நான். எங்க தெரியும் தானே எங்களுக்கு எங்க போனாலும் தலையில வைக்கிறது தானே. எங்க போறீங்க இத வந்து படிதா எங்க போறோம் நீங்க தலையில வச்சு இங்க உண்மையா என்ன தங்கச்சி தான் வீடியோ எடுக்க சிரிச்சு கொண்டு வரேன். இந்த பூவை நான் எந்த தலையில வச்சு வடிய பாக்குறேன். பூ வடிவா இருக்கு பாருங்க சொல்றேன். ஐயோ பூ வைக்கிறாரு ஒரு நிமிஷம் காதல வைங்கிச்சியா இருக்கும். இப்படித்தான் நான் பூவை தலையில வச்சு கொண்டு போறதால் வீடியோ எடுக்கிறவாக்க சரியான சிரிப்பா தண்டக்கு ஒன்றும் செய்யலாம். கமெண்ட்ஸ்ல போடுங்க எனக்கு வடிவா இருக்கா இல்லையா. ஃபன்னா தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். என்ஜாய் பண்ணுவீங்களான்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட ஏரியா. கிளைமேட் சும்மா சூப்பரான கிளைமேட்டா இருக்கு. இதுல தெரியுற ஆபீஸ் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் சொல்லுவீங்க. இங்க பாச தெரியாத ஆக்கள் போம் வளர்றப்ப தெரியாத ஆக்கள் எல்லாருக்கும் இங்க வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி டிரான்ஸ்லேஷன்கள் போம் வளர்றப்பி கொடுக்கறதுதான் இந்த பில்டிங். போர்டர் கேட்டுறப்படுது என்னன்னு சொன்னா அந்த பில்டிங் கார் பார்க்கிங் இதுதான். அதால அந்த கார் வழியில வர்றதுக்காண்டி அதாவது இந்த இடம் முதல் வந்து வெறும் காணியாக இருந்தது. நான் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு நான் போக்கிங் ஒரே வார நேரம் வெறும் காணியாக இருந்தது. 2 மாதத்துக்குள்ள இவ்வளோ வீட்டு எழுப்பிடி நம்ம பார்த்தீங்களா. இங்கே இது வந்து செங்கட்டி வீடு என்ன தொடர் வீடுகள் சொல்லுவி நம்ம அது சிவர் சிவர் ஒட்டி ஒட்டி இது சரியான வெயில இருக்கு. பிரான்ஸில் குப்பை தொட்டி இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லாரும் இந்த குப்பைக்கு தான் கொண்டு வந்து போடுவீங்க. தெரியும் உங்களுக்கு சும்மா இருக்கும் போடுவோம். புள்ளுவல் போடுறதுக்கான புறம்ப ஒரு வாளி இருக்கும். அந்த வாளி இல்லாதால வெளியில போட்டிருக்கணும். இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாகனம் வந்து அள்ளி கொண்டு போகும் இந்த புள்ளுவலை. பிளாஸ்டிக் வேறியா குப்பை வேன் இருக்குது. அனவசனம் கொஞ்சம் பிளாங்கப்படுத்தவுடனே பசிக்குதான ஊப்புறார். எங்களுக்கு எப்பவும் இதுதான் முக்கியம். காக்கா பிரான்ஸ்ல இல்லையான்னு சொன்னவ என்ன பார்த்து வெள்ளக்காக்கான்னு சொல்றாய்வா. வெள்ளக்காக்காக அடிச்சாலும் ஒவ்வொரு வியாழிடம் இதில் பெரிய மார்க்கெட் போடுவினம். ஒரு நாளைக்கு அந்த மார்க்கெட் வீடியோவும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதில் பார்மசி இருக்கு. சாப்பாடு டைமனுடைய பார்மசி பூட்டி இருக்கு. வீடியோ எடுக்கிறது தெரிஞ்ச பாடி தான் இவ்வளோ விளக்கு. நாங்கள் ரோடு சுற்றி போகாமல் இடைக்கிளால குறுக்கு ரோட்டால் போகிறோம். அனோஷ் மைனாவா இது இங்கே பாருங்க புறா எல்லாம் நிக்கினா அதே சாப்பாடு தடி சாப்பிடலாம். ஆனால் இவே பயங்கரமான ஒரு பறவை. இது என்ன பறவை இந்த இதுக்கு பேர் அனோஷ். நாங்கள் சாப்பாட்டை கையில் வச்சுருந்தோம்னு சொன்னால் அதுக்கு தமிழில் என்னென்று சொல்கிறேன்னு எனக்கு தெரியலே. சாப்பாடு ஒரு கதைக்கு எங்களை கையில் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து கொத்தி பறிச்சு கொண்டு போயிடும். இதெல்லாம் எச்சலாம் வீடுன்னு சொல்கிறது. அதாவது அரசாங்கத்தான் வீட்டில் குறைஞ்ச வாடகைக்கு இருக்கிற பில்டிங்கள்லாம் இது.
முந்தி நாங்களும் இந்த கட்டிடத்துல இப்படி ஒரு கட்டிடத்துல இருந்து சொந்தமா வீடு வாங்கி வந்த நாங்கள் நாங்கள் ஒரு மாதிரி குறுக்கு பாதையால விழுந்தொழும்பி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். அது வந்து ட்ராம் ரோட். இது வந்து ஆக்சியோ. நான் முதல்ல ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்கிறது இங்க ஷாப்பிங் செஞ்சு நீங்க வந்து கீழே போடுவோம் பாருங்க. ஓகே போட்டு விடுவோம். இங்க இந்த கடையில வந்து எல்லா பொருட்களுமே நல்ல மலிவு. அது கொரோனாக்கு முன்பு தான் மலிவு, இப்ப கொரோனாக்கு பின்பு விலையாத்தான் இருக்குது. பரவாயில்லை வாங்கலாம். எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த நிலவை மட்டும் மாறுதில்லை, அதை நினைச்சுதான் கவலை. இது வந்து கார் படுகிற இடம். ஒரு மணித்தேரம் கழுவுறதுக்கு 13 யூரோ. ஃபுல்லாக எல்லாம் வடிவாக கழுவி க்ளீன் பண்ணி தரும். நாங்கள் கழுவுறதுண்டா, அதாவது தண்ணி எல்லாம் எடுக்கு நாங்கள் கழுவுறதுன்னு சொன்னால் 15 நிமிஷத்துக்கு 20 யூரோ. இந்த சர்ச்சுக்கு போய் கும்பிட்டு போகிறேன். எனக்கு உண்மையாக விருப்பமான ஒரு சர்ச், நல்ல நம்பிக்கையான சர்ச்சும். இப்ப நாங்க சர்ச்சில் போய் ப்ரே பண்ணிட்டு கெபாப் கடை தான் இனி நேரம் போறோம். இனி ஒரு டாம் நிக்கிறேல வாங்க கேபாப். யாருக்கு இது ஞாபகம் இருக்கு சைக்கிள்ல டபுள் போறது? இப்ப சிக்னல் விழுந்துட்டு போவோம். பிள்ளைகளுக்கு இந்த ட்ரெயின் சிக்னல் லெவல் எங்க ரோட்டு கிடக்கணும் சொல்லி கொடுத்து பழக்கணும். இப்ப பிரான்சில பெட்ரோல் டீசல் டபுள் இதுதான் நம்மட ஒரு ட்ராம் போய் கொண்டிருக்கு. கோழித்தசி எல்லாம் இருக்கு. நாங்கள் எல்லாம் கேட்குறோமோ அதுக்கு என்னமே வசதிருந்தோம். இதெல்லாம் ஜூஸ் அடிக்கிறது, ஃப்ரிட்ஜில் வந்து ஜூஸ் ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கோம். சோஸ்கள் வச்சுருக்கோம், ஒயிட் சோஸ் சஞ்சர் ஃபைனல் நிறைய சோஸ் ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. கொமான் கொடுத்த சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணுமா? இப்போ தருவேன். பாருங்க சாப்பாடு எல்லாத்தையும் நாங்க கொண்டு வரோம். அவருக்கு ஒரு கொக்கோ கோலா தூக்கி இல்லாம இப்படி கொண்டு போறேன். எப்படி சொல்றீங்க தம்பி? என்ன களைப்பா? ஏதோ பெரிய பேரத்தை தூக்கி கொண்டு போற மாதிரி போறீங்க. கவனம் கொக்கோ கோலா குளிக்க அங்க கொண்டு உடைய கேக்கலாம் சீரா போகுது. யாருக்கு தெரியும் இந்த பூ பார்க்க வடிவா இருக்கு? இங்க ஸ்ரீலங்கால பார்த்த ஞாபகம் இருக்கு. என்ன நான் காலேஜ் போயிட்டீங்களா? சரியான வெயில இருக்கு. இல்ல நான் அவரை ஏதோ செஞ்சு கொண்டிருந்தாலும் வீடியோ எடுக்க என்னோட தங்கச்சி சொல்ற யார்கிட்ட போய் நான் அடி வாங்க போறோம் தெரியாது. நம்ம உற்பத்திய பாருங்க, இங்கேயும் காரியல புரிய துப்புரவாக்காம எல்லாம் இருக்கு. என்ன நடக்குது நாஷ்? பயந்துட்டீங்களா? பாருங்க இவ்வளவு வடிவா பில்டிங்ல வந்து படம் பெறஞ்சிருக்கீங்கன்னா. பிரான்ஸ்ல வந்து இப்படி எச்லாம் வீடு, அதாவது அரசாங்கத்தின் அந்த வீடுகளுக்கு முன்னால இப்படி படங்கள் வடிவா வரைஞ்சி விடுவிடும். இதை விட நிறைய வடிவான படங்கள் எல்லாம் இருக்கும். வீட்டை போய் சாப்பிட்றதுக்குள்ள மயங்கி விழுந்துருன்னு நான் நினைக்கிறேன். நாங்க இப்ப வீட்டை வந்துட்டோம்.
நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்னுடைய மகள் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி, நாங்கள் இருந்து சாப்பிட போகிறோம். ஹாராருக்கு என்ன சாப்பாடு நாங்கள் வேண்டி கொண்டு வந்து நாங்கள் வந்து பார்ப்போம். சொல்றது ஃப்ரீட் சலாட் எல்லாம் போட்டிருக்கீங்க, மேலால ஃபோமாஸ் அதாவது சீஸ் எல்லாம் உருக்கி விட்டுருக்கீங்க. இது அபிக்கி, அதே மாதிரி தான் ரேஷுவும் கேட்டதா. இது வந்து கேலத், அதாவது ரொட்டியில சலாட் எல்லாம் வச்சு ரொட்டி எல்லாம் வச்சு சுத்தி இருக்கீங்க. இது எனக்கு, இது வந்து அனோச்சுக்கு வந்து தக்கு சாப்பிட போறாரு. அசன்றது வந்து என்னன்னு சொன்னா ரொட்டிக்குள்ள சீஸ் இறைச்சி ஃப்ரீட் எல்லாத்தையும் வச்சு சலாட் எல்லாம் வச்சு சுத்துறதான் தக்கூஸ். தக்கூஸ் தான் அஜய்க்கு, ஜானுக்கும் இந்தாங்க கரெக்ட் சப்பாணி கட்டியாச்சு சாப்பிட போறோம். இப்ப நாங்கள் பொன்ன பிச்சு எல்லாருக்கும் வந்து கிளத்து எடுத்து ஃப்ரீத்துக்கு வந்து அல்ஜீரியன் சோஸ், அதாவது வந்து இது சம்பல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இனிப்பு முறைப்பு மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த சோஸ். எனக்கு சரியான விருப்பம். இது வந்து சோஸ் ப்ளோங் என்று சொல்கிறது. இதுவும் ஃப்ரீத்தோட சாப்பிட்றது சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாட்டை நாங்கள் இப்படி வாங்கி சாப்பிடணுன்ட்டு பிளான் பண்ணி வந்து வைஷ்ணவி தான். வைஷ்ணவ் மெர்சி பெரியம்மாக்கு எங்களுக்கெல்லாம் இந்த சாப்பாடு வாங்கி தந்ததுக்கு நன்றி அம்மா. சலாட் ஃப்ரீட் ரொச்சி எல்லாம் இதுக்குள்ளே வச்சிருக்கலாம், சூப்பராக இருக்கு. நான் ஒரு கடைகளுக்கு தம்பி இரவாசி சாப்பிட்டேன், சரியான அனோஷ் கோகோ கோலா வேணுமா? எல்லாருக்கும் கோகோ கோலா வேணுமா? கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தரேன். சும்மா சும்மா அஜய்க்கு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஆயிருக்குது. இப்படி சாப்பிட்றது உண்மையாக வெதரும் நல்லா இருக்கு, வித்தியாசமான ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னென்னா இப்படி இருந்து சாப்பிட்டுன்னு ஒரு என்ன சமரண்டா தான் நாங்கள் இப்படி எல்லாம் அனுபவிக்கலாம். வானத்தை பார்த்து பூமியில இருந்து இப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது உண்மையாக கொடுத்து வச்சிருக்கோணும். வீடியோ எடுக்கிறவாக இருக்கிறா மழை பெஞ்சா இப்போ என்ன பண்ணுவோம்? நனைஞ்சு நனைஞ்சு சாப்பிடும். பூமியை ரெண்டா பிரிஞ்சாலும் சாப்பிட்ற நேரம் நாங்கள் ஒழும்ப மாட்டோம், அதை வாக்கு விளங்குது இல்லை. ஆனால் ஒரு கதைக்கு மழை பெஞ்சா நீங்கள் என்ன செய்வீங்க? ரூமுக்கு போயினாலும் சாப்பிடு, வேற அவர் வாங்க சாப்பிடலாம். எனக்கு வெயிட் பண்ணலாம், அவருக்கு சாப்பிடும். நான் இப்ப அபிட்ட கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அப்படி இருக்காண்டு இருக்குல்ல, என்ன இருக்கு நீங்க பாருங்க. ஃப்ரீத்து சலாட் எல்லாத்தையும் இதுக்கு போட்டு சீஸ் மேலால உருக்கி விட்டுருக்கணும். இதுவும் நல்லா இருக்கும், அவ்வளவு கலோரி சாப்பிட்டா. இப்படியான சாப்பாடு எல்லாம் நாங்கள் மாதத்துல ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வெறுக்கலையும் சாப்பிட்டா தான் நல்ல ஆசைக்கு சாப்பிட்றோம். ஜானு இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க வெங்கரிய மாட, நல்லா இருக்கா? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிறோம், வேற வேற டேஸ்ட்ல எடுக்க அவையெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போயிடுமா? அப்படித்தான் நாங்கள் நெடுகளும் செய்யறோம். நாங்கள் வேற வேற வாங்கிட்டு சாப்பிட்டு பார்க்க டேஸ்ட் பண்ணி பார்க்கண்டு எல்லாம் பங்கிட்டு தான் சாப்பிட்றோம் நாங்கள். இது கூட வளமையான உண்டு. வயசு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே எல்லாம் காணுமா? நல்லா இருக்கா? அல்ஜீரியன் சோஸ் கொஞ்சம் உரைப்பு கூட வேற இருக்கு, கொஞ்சம் கோகோ கோலா குடிப்போம்.
நாங்க சாப்பிடுறத கண்டிக்கிறது குரல் வந்தீங்களே பாருங்க திருப்பி அப்படி காட்டுறாரு இவர் எங்கள்ட்ட பறிக்கி சாப்பிடுறதுக்கு பிளான் போடுறாரா நன்றி வணக்கம் பாய் தேங்க்ஸ்.